இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஹேர் கட் ரொட்டின் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் வந்து ஹேரை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சரியா. ஸோ இந்த சம்மர் டைமில் எப்படி நம்மளுடைய ஹேரை வந்து ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கூட பேசின பேசினா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். சம்மர் ஹேர் கட் ரொட்டீனில் முக்கியமாக மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஹேர் வாஷ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் வந்து அதிகமாக வேர்க்குது, அதிகமாக ஆயில் வந்து செக்ரெட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி போட்டு டெய்லி வந்து ஹார்ஷான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்ல வந்து அதிகமாக வந்து ட்ரை ஆகும். ஸோ இதனால் அதிகமாக வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வீக்லி 2 or 3 times மட்டும் உங்களுடைய ஹேரை வந்து நல்ல ஒரு மைல்டான ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படின்னா ஹேர்லெஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து வெளியில் போகும்போது கவர் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியில் போகும்போது ஸ்கேப்பு கேப் எதுவும் யூஸ் பண்ணிட்டு போகவே மாட்டாங்க. இதனால் நம்மளுடைய முடி வந்து அந்த சன்ரைஸ் வந்து டைரெக்டாக நம்மளுடைய ஹேரில் வந்து படும்போது ஹேர் வந்து பிரேக் அவுட்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் லாங் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வெளியில் போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஹேரை வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு வழியும் கூட சொல்லலாம். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். அதாவது வாரத்துக்கு 3 or 2 times வந்து உங்களுடைய தலையை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் சரி, கோகனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஆர்கன் ஆயிலாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 3 or 2 times வந்து மசாஜ் பண்ணிடுங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்மளுடைய ஃபுட் ஃப்ளோ வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஹேர் குரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம் சம்மர் டைமில் என்னடா ஆயில் வைக்க சொல்கிற, ஃபேஸ்லாம் ஆயிலாக ஆகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் ஆயில் வச்சுட்டு உங்களை வெளியில் நான் போக சொல்லலை. நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே 3 hours முன்னாடியோ இல்லை 2 hours முன்னாடியோ எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் குளிச்சிடலாம். நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் ஸ்டைல். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு ரொம்ப விரும்பப்பட மாட்டாங்க. பட் மீடியம் ஹேர் ஸ்டைல் லாங் ஹேர் ஸ்டைல் தான் வைக்கிறது விருப்பப்படுவாங்க நிறைய பசங்க. 3 months முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹேர் வந்து நான் ஷார்ட்டாக தான் கட் பண்ணியிருந்தேன். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நிறைய வந்து ஹேர் பால் பிரச்சனை, ஹேர்லாஸ் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து ஹேரை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே நான் மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டைமில் வந்து வைக்கலாம். சம்மர் டைமில் நம்ம வந்து அதிகமாக லாங் ஹேர் ஸ்டைல் மீடியம் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து ஆயில் செக்ரெட் ஆகும், வேர்க்கும், டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சூட்டபுளாக ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டைமில் வந்து ஷார்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நான் லாங் ஹேர் ஸ்டைல் வந்து வளர்க்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேணா, நீங்கள் லாங் ஹேர் ஸ்டைல் வளர்க்குற பர்சனாக இருந்தால் அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுடைய முடியை வந்து சுருட்டி ரப்பர் பண் மட்டும் போட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு ஹேர் லாஸுமே ஆகாமல் பார்த்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டூல்ஸ், அதாவது ஹேர் ப்ராடக்ட். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ட்ரையர், ஹேர் வாக்ஸு, ஹேர் செல்லு, ஹேர் ஸ்ப்ரே இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து அப்படியே கலெக்ட் ஆகி நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து அப்படியே பிளாக் பண்ணிடுவோம். இதனால் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஹேர் வந்து அதிகமாக லாஸ் ஆகும், யூஸ் பண்ணுங்கள் பட் இந்த டைமில் நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன், டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஹாட் வாட்டரில் வந்து ரொம்ப பேர் குளிப்பாங்க. ஸோ குளிக்காதீங்க அப்படி, இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப பிரேக் அவுட்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த ஜூஸஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் பார்த்துக்கிறோம். ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டையோட ஒயிட் கரை மட்டும் எடுத்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes அப்ளை பண்ணிட்டு 30 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சோம் அப்படின்னா ஹேர் குரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹேர் லாஸ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே நீங்கள் ட்ரை பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது, தயவு செய்து தேவையில்லாமல் வெளியில் எங்கேயும் போவாங்க, அதை மீறி வெளியில் போனாலுமே மாஸ்க் வந்து வியர் பண்ணிட்டு போங்க. சேஃப் முக்கிய முக்கியலே. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தட் பாய் ஃப்ரம் ரவி, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.